हाई फ्रेंड्स वेलकम बैक टू द चैनल तमिल पेन्ने उनक्काग इन्नैक्कु नम्म चैनल एन्ना पार्क्क पोरोम्ना ऐप्पसि मास पौर्णमियोड सिरप्पुगल पत्ति पार्क्क पोरोम। ऐप्पसि मास पौर्णमि इल्ल एन्ना सिरप्पुन्नु पार्त्तींगन्ना अन्नाभिषेकम् கல்லுக்குள்ள இருக்கிற தேரையிலேருந்து கருப்பையில் இருக்கிற உயிர் வரைக்கும் எல்லாருக்கும் உணவளிப்பவர் நம்ம சிவபெருமான். அதை போற்றுற விதமாக தான் ஒவ்வொரு ஆண்டு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவாலயங்களிலும் லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்கிறது வழக்கம். அந்த நிகழ்வின் போது பார்த்திங்கன்னா நம்ம லிங்கத்து சிவபெருமானோட லிங்கம் இருக்குல்ல, அது முழுக்க அன்னத்தாலேயே நிரப்பி ஃபுல்லாக அன்னத்தை அந்த லிங்கம் முழுக்க பண்ணி அலங்காரம் பண்ணுறது தான் விசேஷம். இந்த அன்னாபிஷேகத்தை ஐப்பசி பௌர்ணமியில் பண்ணுறாங்க. ஏன்னா 12 மாதத்துக்கு 12 பௌர்ணமி வருது. ஐப்பசி மாத பௌர்ணமியில் பண்ணுறதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோதிடத்தில் சொல்கிற 27 நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரனோட மனைவி ஆவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்து மேலே மட்டும் சந்திரன் அவ்வளோவா நாட்டம் இல்லாமல் இருக்கார். இதை வந்து ரோஹிணி அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் கோபம் அடைஞ்ச அவரோட அப்பா என்ன பண்ணுறாரு, தட்சணால் உன் உடல் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட ஒரு ஒரு கலையும் அவரை விட்டு இழந்து அவரோட பொழிவு இழக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவரோட அழகு குலைஞ்சு போகுது. தவற உணர்ந்த சந்திரன் திங்களூரில் இருக்கிற கைலாசநாதரை வேண்டி தன் சாபம் போகணும்னு வேண்டிக்கிறாரு. சந்திரனோட 16 கலைகளில் வெறும் 3 கலைகள் மட்டுமே சந்திரன்கிட்ட இருக்கும்போது அவர் கேட்டதுக்கு இணங்க அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்டு அந்த 3 பேரையும் தன் தலையில் சூடிக்கிட்டார். சிவபெருமான் சொல்கிறாரு, உன்னோட சாபம் முழுவதும் போகாது, நீ வந்து படிப்படியாக தேஞ்சு ஃபுல்லாக மறைஞ்சு திருப்பியும் நீ படிப்படியாக வளர்ந்து முழுமையடைவை, இப்படி மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாப நிவர்த்தி கொடுக்குறாரு. நீ சரணடைஞ்ச இந்த ஐப்பசி பௌர்ணமி மிக மிக பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஐப்பசி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். இது நம்ம ஆன்மீகம் தவிர அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிலவு கொஞ்சம் கிட்டக்க வந்து பூமி மேலே பிரகாசமாக விழறதா அறியப்பட்டுள்ளது. அதனாலேயே இந்த மாதம் பௌர்ணமி பார்த்திங்கன்னா எல்லா சிவாலயங்கள்லையும் மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படும். அன்னாபிஷேகத்தோட சிறப்பு என்னென்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர். ஐப்பசி நாள் அன்னைக்கு சிவபெருமானுக்கு பல்வேறு பொருள்களால் அபிஷேகமும் அன்னத்தால் அபிஷேகமும் செய்யப்படுகிறது. என்னென்ன பொருள்னு பார்த்தோம்னா தூய நீர், பசும்பால், இளநீர், கற்பஞ்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம், மாப்பொடி, மஞ்சள் பொடி, அன்னம். இதில் முக்கியமானது அன்னம்ங்க. ஐப்பசி பௌர்ணமியில் அபிஷேகம் பண்ணுறதுல முக்கியமான ஒரு பொருள் அன்னம். சிவபெருமானுக்கு உரிய இந்த அன்னத்தை ஒரு பருக்க கூட நம்ம வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு செய்யப்படுகிறது. பஞ்சபூதங்கிறது பார்த்தீங்கன்னா நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு ஆகியவற்றை சேர்ந்தது தான் பஞ்சபூதம். பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட அன்னம் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 5 வித பொருள்களால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சமைச்சு ஆற வச்ச சாதத்தில் தண்ணி ஊற்றி அந்த இதால் சிவபெருமானை அபிஷேகம் செய்வாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யும்போது வடை, அப்பளம், காய்கறிகள் இதெல்லாம் வச்சும் செய்கிறாங்க. அன்னாபிஷேகத்தை சிவபெருமான் மேலே 2 நாழிகை, அதை 1.5 மணி நேரம் அப்படியே வச்சுருப்பாங்க. நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு யஜுர்வேதத்தை பாராயணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ருத்ரம், சமகம் இது எல்லாமே சிவபெருமானுக்கு பாராயணம் செய்யப்படப்படும். இந்த நேரத்தில் கதிர்வீச்சு மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அன்னத்தை வந்து கோயிலில் இருக்கிற குளத்தில் கரைச்சிருவாங்க. அந்த வாயில் ஜீவன் மீனுக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி அபிஷேகத்தை கண்ணார கண்டவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்குங்கிறத உணர்த்துற மாதிரி தான் சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அபிஷேகத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம தொழில் பிரச்சனையெல்லாம் நீங்கி நஷ்டங்கள்லாம் போய் நல்ல வருமானம் வந்து செல்வ செழிப்பு கூடும். உள்ள இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சாப்பாடு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அன்னாபிஷேகம் செஞ்சு அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு தோற்ற பொலிவு கிடைக்கும். சிறப்பு வாய்ந்த அன்னாபிஷேகத்தை எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சின்ன கோயிலாக இருந்தால் கூட பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு அன்றைக்கி கட்டாயம் பண்ணுவாங்க. அதை பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பும் நல்ல வளமான வாழ்வும் கிடைக்கும். அந்த பிரசாதத்தை சாப்பிட்றவங்களுக்கு மேனி பலபலனாகி அழகு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ, டேக் கேர்.